எல்லாருக்கும் வணக்கம். உன்னை சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான், மைசூர் போண்டா. போண்டானாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது டீயோட போண்டா வச்சு சாப்பிடும் போது ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நல்ல ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் சொல்லலாம். இந்த போண்டா வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஹெல்தின்னு சொல்ல மாட்டேன், மைதா யூஸ் பண்றோம், டீப் ஃப்ரை பண்றோம், அதனால நான் ஹெல்தின்னு சொல்ல மாட்டேன். எப்பயாவது ஒரு தடவை நீங்க கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த போண்டா வந்து வெளியே கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா புஷ்புஷின் இருக்கும். இந்த ரெசிபி பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு கடகடன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்கீங்கன்னா முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் வரைக்கும் தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிரா புளிப்பு இல்லாம எடுத்துக்கோங்க. நீங்க தயிர் நிறைய நம்ம ஏன் சேர்க்கிறோம்னா அப்பதான் நல்லா ஃப்ளஃபியா வரும். 2 பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சியை நல்லா வந்து மசிச்சு வச்சிருக்கேன். மிக்சியில போட்டுறாதீங்க, ஃப்ளேவர் போயிடும். மசிச்சு சேர்த்துக்கோங்க, அப்பதான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம் விதைகள், அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பவுல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா கூட சேர்த்து அந்த பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், அதுக்கப்புறமா அந்த அஜ்வைன் சீட்ஸ் இல்லைன்னா அந்த ஓம விதைகள், அது எல்லாத்தையுமே நீங்க சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு வந்து எப்பவுமே நீங்க கடைசி தான் ஆட் பண்ணணும், இப்பயே ஆட் பண்ணிடாதீங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தயிர் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் தயிர் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நம்ம கரைச்சிக்க போகிறோம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் கரைக்காம ரொம்ப கெட்டியாகவும் கரைக்காம நல்லா கிள்ளி எண்ணெயில் போடுற அளவுக்கு நம்ம வந்து அந்த மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிசைஞ்சு வச்சுருக்கோன்னு, எந்த அளவுக்கு பிசையணும்னு நான் காமிச்சிருக்கேன். இது கூட கடைசி எல்லாமே நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 15-20 நிமிஷம் வந்து நீங்க ஊற போட்டுருங்க. அதுக்கப்புறமா 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேட்டர் வந்து நல்லா ஊறி உள்ள வந்து நல்லா காத்து போக புசுபுசுன்னு இருக்கும். 15-20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க அந்த வந்து அந்த மாவை வந்து நீங்க ரொம்ப பசையக்கூடாது, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா உள்ள இருக்க அந்த காத்தெல்லாம் போய் ஃப்ளஃபியா வராது. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைடு நம்ம வந்து எண்ணெயும் வச்சு நம்ம நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன் அந்த 15 நிமிஷம் நம்ம வந்து அப்படி வைக்கிறோம்னா, அந்த 15 நிமிஷத்துல அந்த சோடா உப்பு தயிர் எல்லாமே சேர்ந்து ஃபர்மெண்ட் ஆகி நல்லா புசுபுசுன்னு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நிறைய நீங்கள் பிசையக்கூடாது, அப்போ உள்ளே சேர்ந்துருக்க அந்த காத்தெல்லாம் போயிடும். போண்டா வந்து நிறைய தண்ணி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால நிறைய பிசையக்கூடாது. இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். மிதமான சூடில் இருக்கும்போது கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போண்டா மாவை எடுத்து கிள்ளி கிள்ளி அந்த எண்ணெயில் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் போண்டா மாவு நல்லா வந்திருக்கிறதுக்கு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே நல்லா மருந்து மேலே புஷின் வந்துடும். அப்போனாவே வந்து போண்டா மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு 8-9 போண்டா கிட்ட அட் அ டைமில் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, நல்லா அழகாக வந்துடும். இப்போ வந்து கரண்டியை வச்சு எல்லா சைடும் நீங்கள் சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து போண்டா வந்து எல்லா பக்கமும் பொன்னிறமாக நல்லா பொறிஞ்சு வரும். எல்லா பக்கமும் பொன்னிறமாக பொறிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா ஒரு சைடு மட்டும் பொறிஞ்சிடும், இன்னொரு சைடு வந்து நல்லா வெள்ளை கலரில் மாவோடு இருக்கும். அதனால் சுற்றி சுற்றி நீங்கள் வந்து அதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டே இருங்க. நல்லா எல்லா போண்டாவும் பொரிக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். ஹை ஃப்ளேம்ல வச்சுக்காதீங்க, இல்லைனா வெளியே மட்டும் கிறிஸ்பி ஆயிரும், உள்ள வந்து போண்டா வந்து வேகாம இருக்கும். அதனால ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சுத்தி 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 நீங்க பண்ணீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள நல்லா ரெடி ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா போண்டா அங்கங்க ப்ரௌன் கலர்ல வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சோன்னா நல்லா கோல்டன் கலர்ல வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போண்டா வந்து வடிகட்டி டிஷ்யூல வச்சு நம்ம வந்து ஹாட்டா வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். இந்த போண்டா வந்து ரொம்ப ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். அந்த ஊற வைக்க வேண்டிய டைம் ஒரு 15-20 நிமிஷம், அதுதான் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி நீங்க எல்லாத்தையுமே வந்து 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னோட கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ரெசிபியோட ஃபோட்டோ, டிஷ்ஷோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்புங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்களுக்கு எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டே இருங்க. உங்களை நீங்களே நேசிங்க, அப்போ தான் உங்களை சுற்றி இருக்கவங்களே உங்களால் நல்லா நேசிக்க முடியும். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம்.